mainframe computer. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு big iron அப்படினு சொல்வாங்க. பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த கம்ப்யூட்டரும் ரொம்ப பெருசுதா சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. இது வந்து மெயினா எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் சொல்றாங்கல அது ரிலேட்டடான வர்க்குக்கு அப்புறம் banking வர்க்குக்கு இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் இந்த மாதிரியான கொஞ்சம் ஸ்பெசிஃபைடான ஒரு சில வர்க்குக்கு தான் வந்துட்டு இத யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா 100 ல இருந்து 1000 கணக்கான பேர் இந்த ஒரு கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்காக தான் வந்துட்டு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஒரு கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்றாங்க. இந்த கம்ப்யூட்டர்ல வந்துட்டு மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்றதோட ரொம்பவே செக்யூர் ஆனது. ஹேக்கர்ஸ்க்கு வந்துட்டு இத ஹேக் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படினு சொல்றாங்க. எதனால அப்படினு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரை வந்துட்டு பில்ட் பண்ணும்போது வந்துட்டு நிறைய பிசிக்கல் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்துட்டு பண்ணி வச்சிருக்கிறனாலயும் செக்யூரிட்டி சிஸ்டம்காகவே ஸ்பெசிஃபைடா வந்துட்டு மேக் பண்ணனாலயும் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படினு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருக்குனே தனி OS இருக்கு. அதுதான் வந்து ZOS அப்படின்றது.